நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் 2019-20 சுப கிரகமான குரு ஓராண்டுக்கு ஒரு முறை இடம் பெயர்ச்சி அடைகிறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு இந்த முறை குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் பிரிவு உண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு குரு விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசியை அடைகிறார். இந்த குரு இங்கே கிட்டத்தட்ட ஓராண்டு, அதாவது நெக்ஸ்ட் நவம்பர் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையில் குரு இந்த தனுசு ராசியை பிரவேசம் செய்து உங்களுக்கு பலாபலன்களை கொடுக்க போகிறார். காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தனுர் வீடு. இந்த தனுர் வீடு குருவுடைய சொந்த வீடு. அந்த வீட்டுக்கு அதிபனே குரு தான். இந்த இடத்தில் குரு இருக்கும் பொழுது கேந்திரங்களில், கேந்திரம்னா 1, 4, 7, 10 இந்த 4 ராசிகளுக்கு இதுக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகம் இருக்கு. உதாரணத்துக்கு மிதுன ராசி, மீனம், தனுசு, கன்னி இந்த 4 ராசிகளுக்கு குரு கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால், இது ஆட்சி சொந்த வீடு, ஆண் வீடு. அப்போ இந்த இடத்துல குரு ஆட்சி பெறும்போது ஹம்ச யோகம்னு ஒரு யோகத்தை உங்களுக்கு செயல்படுத்துவார். ஹம்ச யோகம்னா என்ன? ஒரு மனிதனுக்கு தான் நினைத்த பதவி, அதிகாரம், புகழ், கீர்த்தி, மன வாழ்க்கை, சந்தோஷங்கள், புத்திர பாக்கியம், செல்வம், அடையாளம் இதெல்லாம் கிடைக்கிறது தான் இந்த அம்ச யோகத்துடைய பலன். குரு கொடுக்கக்கூடியது மேன்மையானது, உயர்ந்தது. சரி, இப்போ இந்த குரு தனுசு ராசியில் வர்றதுனால எந்தெந்த ராசிகளில் என்னென்ன மாதிரி பலன், முதல்ல குரு எங்கெங்கே பார்வையை பதிக்கிறார்? தனுசில் இருக்கக்கூடிய குரு 3 இடத்துல அவருடைய பார்வையை பதிப்பார். அங்கிருந்து அவருக்கு பார்வைகள், விசேஷ பார்வைகள் 5, 7, 9. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குரு முதல் பார்வையா 5ஆம் இடத்து பார்வையா மேஷ ராசியை பார்வையிடுறார். மேஷத்தை குரு பார்த்தால் அந்த ராசிக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் நிவர்த்தி அடையும். மிதன ராசியை குரு பார்வையிடுகிறார். மிதன ராசிக்கு உண்டான சுப பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு குருவுடைய பார்வை. அதுக்கு அடுத்தது சிம்ம ராசியை குரு பார்வையிடுகிறார். சிம்மத்துக்கு தேவையான சுப பலன்கள். இந்த 3 ராசிகளை குரு பார்வையிடுகிறார். சரி, மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு ஒரு சுப கிரகம், குருவுடைய தத்துவம் என்ன? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணுமா? குரு பார்வை இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், செல்வம், அதிகாரம், தொடர் வளர்ச்சி, அழியாத செல்வம், தெய்வ அருள், பக்தி, தீராத நோய்களிலிருந்து நிவர்த்தி, இது அத்தனையும் குரு தான் கொடுக்கும். ஏன்னா குரு தான் பொன்னவன், சுப கிரகம். இந்த குருவுக்கு மட்டும் பாவிகளோடு சேர்ந்தாலும் சேரலனாலும் சுபமான தத்துவம் உண்டு. சுப தத்துவத்தை கொண்ட குரு தனுசு ராசி எட்டும் காலம் இந்த குருவுடைய பார்வை அனைவருக்குமே பொதுவாக ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலம். மிதுன ராசி குரு பெயர்ச்சி பலன் 2019-20 இந்த குருவுடைய மாற்றம் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரும்? மிதுனம் இந்த ராசியை நேராக குரு பார்க்குறார். மிதுனத்துக்கு ஹம்ச யோகம்னு ஒரு யோகம். கேந்திராதிபதி 7, 10க்கு அதிபரான குரு கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி பெறும்பொழுது ஹம்ச யோகம். மிதுனத்துக்கு இது ஒரு விசேஷம்தான். பொதுவாக மிதுனத்துக்கு குரு ஃபேவரான பிளானட்டாக இல்லைனாலும் கூட, ஏன்னா பாதகாதிபதியாகவும் சொல்லப்படுது, பாதக பலனை கொடுக்கும் கோல் குரு. பட் ஹம்ச யோகத்தையும் சேர்த்தே உங்களுக்கு பலனை கொடுத்துருவார். நீங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் கேர் எடுக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, கேது, குரு 3 கோள்கள் ஒன்றா இருக்கு. இந்த சனி தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணும். கேது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ராங் கம்யூனிகேஷன், மிஸ்கம்யூனிகேஷன், சம்மந்தமே இல்லாத வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்கும், ஆனால் சொல்ல வந்த விதம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க காதில் விழும்போது அது வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நண்பர்கள், உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மிதுனத்துக்கு கவனம் எடுக்க வேண்டியவன இந்த இடம் மட்டும்தான். குரு பாதகம்னு நம்ம சொல்கிறோம், பாதகாதிபதியாக வராரு. உங்களுக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால இந்த இடத்துல தான் பாதகம். ஏன்னா 7ஆம் இடம் அது லவ், மேரேஜ், லைஃப் பார்ட்னர், கம்பேட்டபிலிட்டி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த இடங்களில் விழிப்புணர்வோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதே குரு ஹம்ச யோகம் நம்ம சொல்லியிருக்கோம். குருவுடைய பார்வை மிதுனத்தை எழுதி இது என்னென்ன பாசிட்டிவ் பண்ணும் உங்களுக்கு மெயினாக கரியரில், ஜாபில், இல்லை பிஸ்னஸில் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்க, ஒரு மாற்றம் வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு மகிழ்ச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த குரு பார்வை நிறைவேற்றி கொடுத்துரும். ஏன்னா 7ஆம் இடம் சொல்லப்படுறது 10க்கு 10ஆம் இடம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிதுனத்துக்கு 10ஆவது வீடு மீனம், அந்த மீனத்துக்கு 10ஆவது இடம் தனுசு, தொழிலுக்கு தொழில் ஸ்தானம் இன்னும் டீப்பாக போகிறது, அதுதான் அந்த 7ஆம் இடம். அந்த இடத்துல குரு உங்களுக்கு ஹம்ச யோகம் பெறும்பொழுது இந்த கரியர் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வேணும், கரியர் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் வேணும், கம்ஃபர்டபிலிட்டி இருக்கணும். இது வரைக்கும் எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு திருப்தியே இல்லை, ஏதோ எனக்கு மேலாதி கூட சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஒரு விரோதம் பாராட்டுற மாதிரி இருக்குது, இதெல்லாம் மாறுமானா டெஃபினட்டாக மாறும். இதுதான் மிதுனத்துக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். இந்த முறை மிதுனத்துக்கு ஹையஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த குருவோடைய இந்த பார்வை, குருவோடைய இந்த பெயர்ச்சி திடீர் மாற்றங்களை கொண்டு வந்துடும். அது ஒரு லக் அண்ட் பாசிட்டிவ் சைடில் கொண்டு போகும், டைரக்ட் பண்ணும், பிளேஸ் சேஞ்ச் பண்ணமா பண்ணி வச்சிடும். மிதுனத்துக்கு குருவோடைய பார்வை 3ஆம் இடத்துல போய் பதியும். அதாவது சிம்மத்தில், சிம்மங்கிறது மிதுனத்துக்கு 3ஆவது வீடு. இந்த சிம்மத்தில் குரு பார்வை பதிந்தால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பில் இந்த இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகும். ப்ளஸ் இந்த குரு உங்களுக்கு சகோதரர்கள் மூலியமான ஆதாயங்களை கொண்டு வரும். இது வரைக்கும் உங்கள் சகோதரர்களை உங்களுக்கு உதவியே செய்யலை, எந்த பிரோஜனமும் பண்ணலை, எந்த ஹெல்ப்பும் பண்ணலை, எங்களுக்கு சங்கடம் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா இனிமேட்டு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுப்பாங்க, உதவிகள் செய்வாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களுக்கு சுபமான ஒரு பலன்கள் நடக்கிறதுக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, வீடு வாங்குறாங்க, சுபமான பலன்களை கலந்துக்கக்கூடிய பலனை கொடுக்கும். இதே குரு உங்களுக்கு 11ஆம் இடமான மேஷத்தில் போய் பார்வையை பதிக்கிறார். அதாவது மிதுனத்துக்கு மேஷம் வந்து 11ஆம் இடம், 11th ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அண்ட் கெயினில் வந்து குருவுடைய பார்வை பதியும் பொழுது லாபங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை நம்ம எடுத்துக்கலாம். குருவுடைய இந்த ஓராண்டு காலம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் என் நடுவில் வந்து அவர் குரு அதிசாரமாக மாறுவார். அப்போ இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு ஆண்டா, லாபகரம்னா என்ன, வெல்த், ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட். அப்போ கரியர், ஜாப், பிஸ்னஸில் ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட், நேம், ஃபேம், இதெல்லாம் இந்த குரு நல்லா பண்ணிடும். அடுத்தது ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது, நான் வந்து ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கேன், ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குன்னா அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கும். மேஷத்தில் பார்க்குற குருவுடைய பார்வை அரசியல், அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். மிதுனத்தில் உள்ள குருவுடைய பார்வை, இந்த மிதுனம் வந்து எதை கனெக்ட் பண்ணுது பாருங்கள். காலபுருஷனுக்கு 3ஆவது வீடு மிதுனம். அந்த மிதுனம் வந்து கலை சம்மந்தப்பட்ட வீடு. சினிமா, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை எக்ஸலண்ட்டான பலன் கொடுக்கும். யாராவது விஸ்காம் படிக்கிறீங்க, இல்லைனா வந்து சினிமாட்டோகிராஃபி ஆர் சினிமா ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கிறீங்க, ஆர்ட்ஸ், கலைகள் சம்மந்தப்பட்டது, பாடல், ஆடல், இதெல்லாம் சம்மந்தப்பட்டதில் முயற்சியில் ஈடுபடுறீங்க, அந்த துறையில் நுழைய ஆசைப்பட்றீங்கன்னா இந்த குருவுடைய பார்வை அதுக்கு வந்து ஒரு உந்துதல், ஒரு தூண்டுகோலாக இருக்கும். உங்களுக்கு உற்சாகப்படுத்தும், உங்களுக்கு வந்து அந்த வெல்கம் கிடைக்கும், அதில் ஒரு என்ட்ரி. ஏன்னா எதுலேயுமே வந்து நமக்கு நுழைவுச்சிட்டு தான் ரொம்ப அவசியம். ஸ்டார்ட் அப் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஸ்டார்ட் அப் கொடுக்குறது இந்த குருவுடைய பார்வை. ஸோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு இத்தனை விஷயங்களை பண்ண போகிறார். சிம்மத்தில் குருவுடைய பார்வை பதியுது. சிம்மம் என்ன செய்யும், அந்த பார்வை என்ன மாதிரியான ப்ரொஃபஷனில் உள்ளவங்களாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, சேல்ஸில் உள்ளவங்க, ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க, ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறவங்க, இது இந்த மாதிரி தொழிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த குருவுடைய பார்வை இந்த வருடம் முழுக்க வருமானங்கள் நிறைந்த ஆண்டாக, புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துரும். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிஸ்னஸ், கரியர், ஜாப், மணி, ஃபேம், க்ரோத், நியூ என்ட்ரி, எஜுகேஷன் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் படிக்கவே முடியல, ஒன்றுமே நடக்கலை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டா இந்த முறை படிக்க முடியும். ஏன்னா குரு பார்வைப்பட்டவொடனே அந்த ஆசிரியர்களுடைய நட்பு, அது வெளியில் கல்வி, உங்களுடைய அறிவுத்திறன், உங்களுடைய மெமரி, இதெல்லாம் கெயின் பண்ணிடுவீங்க. அப்போ இதே குரு பார்வை சில பேர் கேட்பாங்க, குரு பார்த்தா கல்யாணம் நடந்துருமா, குரு பார்த்தா குழந்தை, உங்களுக்கு அந்த மாதிரி சாய்ஸில் இந்த முறை கிடையாது. கல்யாணம் 7க்கு அதிபனா குரு இருந்தாலும் அது பாதகாதிபதியாக வந்துடுறாரு. ப்ளஸ் சனிக்கு இது அவங்க இணைஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கும், அதில் சில தடைகள் உண்டு. உங்கள் சுயஜாதத்தை பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பட் குரு கொடுக்கக்கூடியது என்னவோ இதை கொடுத்துரும். அந்த வகையில் யூ ஆர் வெரி குட், சேஃப், எக்ஸலண்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த குருவுடைய பெயர்ச்சி 9 கோள்களில் குரு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பலன். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு எவ்வளோ வலுவாக இருக்கார், உங்கள் லக்னம் என்ன, லக்னத்துக்கு குரு யோகரா, அடிப்படையிலேயே குருவுடைய ஸ்ட்ரென்த் ஷட்பலத்தில் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த குருவுடைய டிரான்சிட்டை நீங்கள் இன்னும் டீப்பாக கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற கோள்கள் தோஷமான திசைகள், தோஷமான ஜாதகங்களில் அப்போ கூட இந்த குரு ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ சுபமான ஸ்தானத்தை அடையும் பொழுது சுப பலன்களை கொடுக்க கடுமையான முயற்சி செய்யும். யோகமான ஜாதகமாக இருக்குது, நல்ல தசாபுதிகள் நடக்குது, குருவுடைய ஸ்ட்ரென்த் ஜாதகத்திலே நல்லா இருக்குன்னா எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் இந்த குரு. ஒருவேளை சுய ஜாதகத்தில் வந்து தோஷமான குருவாக இருக்கார், உங்கள் ஜாதகமே வந்து சரியான ஒரு அமைப்பில் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுதிகள் நடக்கலாலும் கூட இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நல்ல இடமான பயிற்சியாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அடிப்படையில் குரு, நான் மறுபடியும் சொல்கிறேன், கெடு பலன்களை கொடுக்காதவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான். ஒருவேளை அது கெடு பலன்களாக தெரிஞ்சால் கூட பாடம் புகட்டுற அளவுக்கு இருக்குமே தவிர தண்டனை கொடுக்குற அளவுக்கு இருக்காது. லைஃப் லெசன்ஸ் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை உங்கள் பர்சனல் சார்ட்டை கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் குருவை எப்படி நம்ம வழிபட்டு அந்த சக்தி அடைகிறது அப்படின்னா, ஆன்மீக மகான்களை நீங்கள் தேர்வு செய்து வணங்கலாம், வழிபடலாம். குருவுடைய நிறம் மஞ்சள், குருவுடைய எண் 3, குருவுடைய ரத்தினம் கனக புஷ்பர் ஆகும், எல்லோ சஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை ஆள் காட்டி விரல்ல ஆண்களுக்கு வலது கையிலையும் பெண்களுக்கு இடது கையிலையும் அணிந்து அந்த குருவுடைய சக்தியை இன்னும் அதிகரிச்சுக்கலாம். குருவுடைய விலங்கு நம்ம பார்க்கும்போது யானை, தானம் செய்ய வேண்டிய உணவு மஞ்சள் நிற உணவு, அதாவது லெமன் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி உணவு, பழங்களில் மஞ்சள் நிற பழம், இதெல்லாம் காணிக்கையாக நீங்கள் கொடுக்கலாம். இது குருவுடைய பலத்தை அதிகரிக்கும். தீபமேத்தி இறைவனை வழிபாடு செய்யலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி பலனை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேஷன்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.